Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ வந்து இது கர்ஸ் டைலர் சேனல். நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்கண்ணா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் ரொம்ப அந்த செய்யலில் மட்டும் ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன். வந்து ஒரு முஸ்லீம் ஸ்டைல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரெடி பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் இந்த பிரியாணி செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இதில் வந்து நான் ஒரு கிலோ எடுத்திருந்தேன். ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ வந்து கறி எடுத்திருந்தேன். ஸோ அடுப்பை வந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து உட்காந்து செய்யறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப நாளை நிற்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை வந்து கீழே வச்சுருந்தேன். ஸோ கீழே வச்சுட்டு ஒரு டபரா செட் வச்சுருக்கேன். இந்த டபரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ வரைக்கும் கிண்டலாம். அதாவது 2 கிலோ பிரியாணி அரிசின்னா 2 கிலோ வந்து சிக்கன் அந்த மாதிரி போட்டு கிண்டலாம், தாராளமாக கொள்ளும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 1 கிலோ 1 கிலோ வந்து பண்ணியிருந்தேன். ஸோ வீட்டுக்கு மட்டும் தேவையான அளவு பண்ணியிருந்தேன். இதில் வந்து கொஞ்சமாக வாசனை இல்லாத எண்ணெயும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நெய்யும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ கிட்டத்தட்ட வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், பெரிய வெங்காயம். ஸோ வந்து அதை வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நல்லாவே வந்து வதங்கணும், அதனோட கலர் வந்து நல்லா மாறணும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து இதை நல்லா வதக்கி மூடி வதக்கி விட்டுக்கிறேன். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். ஸோ வந்து உப்பு போட்டுட்டோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வேகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உப்பு போட்டுட்டு நான் அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நான் மூடி போட்டுடுறேன். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் வந்து வதங்க விட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், கம்மியான ஓரளவுக்கு திட்டமாக சாப்பிடுவோம். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் வெங்காயத்திலே போட்டு வதக்கிட்டோம்னா இன்னும் நல்லா வதங்கிடும். ஸோ 1 கைப்பிடி அளவு வந்து புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா வதங்குற வரைக்கும் நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுற வரைக்குமே நமக்கு பெருசாக அடி பிடிக்காது. இருந்தாலுமே தீயை வந்து நம்ம மீடியமாக வச்சு ஓரளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கும்போது நம்ம தீ வந்து கொஞ்சம் கூட கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிட்டுது. இதில் வந்து நான் முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரி கிட்டத்தட்ட வந்து 1 கைப்பிடி அளவு வந்து சேர்த்துருந்தேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து 1 கைப்பிடி கொஞ்சம் கூடவே இருக்கும் ஸோ நான் சேர்த்துருந்தேன். பிரியாணிக்கு வந்து இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுத்துருந்தது. இந்த முந்திரி வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதை மூடி வச்சுட்டு ரொம்ப நேரம் எட்டெல்லாம் போயிடக்கூடாது. பிரியாணி மட்டும் நம்ம கூடவே இருந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் அது வந்து அடி பிடிக்காமல் அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் நம்ம வந்து சரியான பதத்தில் எடுக்க முடியும். இப்போ முந்திரி எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து 4 பூண்டு, கொஞ்சம் பெரிய பூண்டு அந்த பூண்டு, அதுக்கப்புறம் அதில் 3/4 பங்கு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். நாம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும், இருந்தாலும் லைட்டாக நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் நேரம் வதங்கிறதுக்கு நான் மூடி வச்சிடுறேன். இதில் வந்து மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா வந்து வீட்லேயே அரைச்சது. ஸோ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு அரைச்சேன். இது வந்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது வரைக்கும் தான் சேர்த்துருக்கிறேன். இதனோட ஃபுல் எவ்வளோ சேர்த்துருக்குறேன், எப்படி அரைச்சாங்கன்னு வீடியோ வேணும்னா நான் வந்து உங்களுக்கு திரும்பவும் வேணால் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து இது மட்டும்தான் நான் வந்து மசாலா ஐட்டம் வந்து சேர்த்துருந்தேன், வேறு எதுவும் பெருசாக சேர்க்கலை.
ஸோ மசாலா வந்து ஓரளவுக்கு எண்ணெயில் வதங்க விட்டுறேன். இதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நான் கொஞ்சம் நிறையாவே அரைச்சி வச்சுருந்தேன், சாரி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு முக்கால் பங்கு தான் சேர்த்துட்டேன், பாக்கி தக்காளி நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு, பெரிய தக்காளின்னு கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருந்தது. ஸோ வந்து ஒரு முக்கால் பங்கு அளவு தக்காளி சேர்த்துட்டு, இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அந்த அதனோட தக்காளியோட இது வந்து தெரியாத அளவுக்கு நல்லா நசுக்கி விட்டுட்டு நம்ம வதக்கிக்கணும். அப்போ நமக்கு வந்து சாப்பிடும்போது இது நமக்கு வந்து கையில் அவ்வளோவா தட்டுப்படாது. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். சரி, தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தான் காய்ச்சி உர ஊற்றியிருந்தேன், ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. ஸோ பால் கொடுக்கும்போதே கொஞ்சம் தண்ணியாக இருந்திருக்கும் போல் இருக்குது, ஆனால் நான் தண்ணி மிக்ஸ் பண்ணல. ஸோ நான் இருந்தாலுமே அந்த தயிரை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நம்ம என்ன இருந்தாலும் கடையில் வாங்குறத விட வீட்டில் இருக்கிறது நல்லாவே இருக்குமேன்ட்டு. ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்துக்கலாமோன்ட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் மற்றபடி டேஸ்ட்டில் எந்த வித டிஃப்ரெண்ட்டும் தெரியல. ஸோ நான் அந்த தயிரை அப்படியே சேர்த்துட்டு அந்த தயிர் வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 10 முந்திரி 10 பாதாம் வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இது வந்து போட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக அந்த டேஸ்ட் வந்து நம்ம அந்த பாய் வீட்டில் செய்வாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதை வந்து சேர்த்துட்டேன், கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ வந்து நமக்கு அந்த பச்சை வாடை தெரியாமல் நம்ம வதக்கி விட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாமே சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறமா நான் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லா அரிசி வந்து ஊறிடுச்சு. ஸோ வந்து பிரியாணி ஒரு பக்கம் நான் வந்து வதக்கி விட்டுக்கிட்டு அதில் 1 கிலோ எடுத்துருக்கிற சிக்கன் ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். தண்ணி சாதத்துக்கு வடிக்கிறதுக்கு வச்ச தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு நான் வச்சுருக்கிறேன். அது கொதிக்கிற கேப்பில் நான் வந்து சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஸோ சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம். அரிசி வந்து போட்டுட்டு நம்ம ரொம்ப வேக வச்சுலாம் எடுக்கணும் அவசியமே கிடையாது. நமக்கு ஒரு 2-3 கொதி வந்தால் போதும், அதனோட அளவுலேருந்து லைட்டாக வெந்துச்சுன்னா நம்ம அதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து சிக்கன் நமக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. மூடி வச்சு வேக வச்சோம்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். நான் இப்போ வந்து சிம்மில் வச்சிட்டேன். சிக்கன் வந்து நமக்கு 1/4 பாகம் வேகணும். ஸோ 1/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு வேக விடணும் அப்படின்னு அவசியமே இல்லை, ஓரளவுக்கு கிரேவிலே வந்து வெந்திருக்கும். ஸோ வந்து தண்ணி வந்து லைட்டாக அந்த மசாலா வந்து ஃபுல்லாக கரைஞ்சி ரெடி ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்குறோம். நான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து முழுகிற அளவுக்கு, இந்த கிரேவி எல்லாமே ஓரளவுக்கு முழுகிற அளவு தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ரைஸை வந்து தனியாக வடித்து தான் எடுக்கிறோம், அதுவும் 1/4 பாகம் வெந்திருக்கும். ஸோ நான் வந்து சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெந்நீர் தான் சேர்த்துருக்கேன், ஏற்கனவே நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து உப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டா தான், இதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து அங்கங்கே தட்டுப்படும். ஸோ வந்து உங்களுக்கு உப்பு இதுக்கு பத்தாதுன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடும்போது நமக்கு தானாகவே மிக்ஸ் ஆகிடும். ஸோ நான் இதை வந்து சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சு ஒரு கொதி தான் வந்துச்சு. ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரைஸை வந்து ஃபுல்லாக அதில் கொட்டிட்டு கிளறி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1/4 பாகம் தான் வெந்திருக்கும். ஸோ நம்ம லைட்டாக இதை வந்து கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து நான்
வாழை இலை போட்டு தான் இதை வந்து நான் தம் வைக்க போகிறேன். ஸோ நான் இதில் கொஞ்சமாக வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெட் கலர் சேர்க்கலை, எல்லோ தான் சேர்த்தேன். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த கலர் கலராக இருக்கும்போது கொஞ்சம் சூப்பராக இருக்கும், எங்களுக்குமே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் இதில் ஒரு வாழை இலை வச்சுக்கிட்டேன். வாழை இலை வச்சுட்டு நான் தோசைக்கல் ஒன்று, திக்கான தோசைக்கல் அடியில் வச்சு மேலே வந்து நம்ம தம் வச்ச பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். வெயிட்டுக்கு என்கிட்ட ரெண்டு கல் இருந்தது, இந்த இஞ்சி பூண்டு உடைக்கிறது இருந்தது. ஸோ நான் இந்த கல் வந்து இது மேலே வச்சுட்டேன். இதுவே நல்லா வெயிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தீ எப்படி வச்சுருக்கேன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷமும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷமும் வச்சுருந்தேன். ஸோ இந்த டைமிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது, ஏன்னா நல்லாவே வெந்துச்சு. நான் திரும்ப வந்து எடுத்து பார்க்கும்போது நல்ல பொல பொலன்னு அந்த பதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த பதத்தோடு எடுக்கிறோமோ அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ நான் இதை அப்படியே வந்து பரிமாறுறதுக்கு பசங்கள்கிட்ட கொண்டு ஹாலில் வச்சிட்டேன். வச்சுட்டு சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாய் வீட் பிரியாணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.